ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனயப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். ஆறு நான்கு 2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. பிற்பகல் 3:49 பின்பு துவிதியை. நட்சத்திரம் ரேவதி. காலை 7:44 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரம் செறிந்த வாழ்க்கையை விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்பு பதவிகள் மறுப்பே இல்லாமல் கிடைக்கக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே நேர்மையான வகையில் பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து இணைந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் குடும்பத்தில் ஏற்பட்ட, அதாவது சுப காரியங்களுக்கு ஏற்பட்ட தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால ஓம் பத்மத்வஜாய வித்மகே என்று உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னை நல்லூர் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PO. நடை அமைப்பும் நடன அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பாக செயல்பட்டு பண வரவை சேர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் ராஜகிரகமாகிய சூரிய பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலான ஏராளமான பண வரவுகளையும் தன வரவுகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யமும் திடீர் திருப்பு முனையும் ஏற்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கடுகு சீரக டப்பாவில் காயின்ஸ் போட்டு வைக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EM. கணிதம் உட்பட தர்க்க சாஸ்திரத்தில் ஈடுபாடு நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். இருக்கிற தொழில் மட்டுமல்ல, புதிய தொழில் அல்லது புதிய முதலீடுகள் இன்றைய நாளில் நன்றாகவே நடந்தேறும். பாதையோரம் கீரை வைக்கிறவங்க, சிற்றுண்டி உணவு கடை வச்சிருக்கிறவங்க, பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் அனைவருமே ஏதாவது ஒரு ஆதாயத்தையும் அதிகபட்ச லாபத்தையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால அரிசியும் பருப்பும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஒப்பிளியப்பன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LU.
வித்தைகள் கற்பதில் வல்லமை படைத்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உள்நாட்டு உத்தியோகத்தை எதிர்பார்த்த ஒரு சில பாக்கியவான்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வெகுமதியான வாய்ப்பு இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு விசா போன்ற தடை தாமதங்கள் தானாக விலகும். இருக்கிற நிலையிலிருந்து, இருக்கிற உத்தியோகத்திலிருந்து உயர்வான ஒரு நிலைக்கு, உயர்வான உத்தியோகத்திற்கு தகுதியானவராக உங்களை நிரூபணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்கிய தேதியை கண்ணாடியில் எழுதுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாதர், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. நாட்டை ஆள்வதிலும் நல்லோர் சேர்க்கையிலும் ஈடுபாடு நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப மேன்மைகள் அதிகரிக்கும். கடந்த கால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அயல்நாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் அரசியல் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் காத்யாய நாம வித்மகே என்று உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முல்லை வனநாதர், அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SK. உதவும் குணமும் உழைப்பில் கவனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த ஏற்றங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணவரவும் தனவரவும் அதிகரிக்கும். பல்வேறு வகையில் பாக்கியங்கள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தேவையில்லாத சங்கடங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். பக்கத்து வீட்டு தகராறு, பக்கத்து காட்டு தகராறு, ஒரே பொழியில் வந்து சகோதர தகராறு, பங்காளிகள் தகராறு, இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையப்போகுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மஞ்சள் வஸ்திரம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZW. நீதியின் நிலை களமாக விளங்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் தைரிய வீரியஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மனோபலமும் மனோவளமும் அதிகரிக்கும். பெண்களுக்கு அடிமனதில் தெளிவும் முகத்தில் பொலிவும் மிகுதியாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து நிலாச்சோறு சாப்பிடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திட்டை வசிஷ்டேஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ. பெரியோர்களின் ஆசையை பெருமளவு மதிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களும் தேவையில்லாத ஒரு சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் மாறும். அதே சமயம் வெளிநாட்டு பயணத்திற்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகி இன்றைய நாளில் தாத்பரியத்தோடு சந்தோஷமான பயணம் அமையும். கணினித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான உத்தியோக அமைப்பும் கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு வளமான வருமானமும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால
மன்னிப்பவன்தான் மனிதன் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி பெரியநாயகி அம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VN. முன்னேற்ற பாதைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று சனி பகவானோடு இணைந்திருப்பது அற்புதமான சிறப்பு. பஞ்சமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது, பெண்களுக்கு அதாவது அளவுக்கு மீறிய சிறப்பு. தைரிய வீரியஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருக்கிறது, இன்னொரு சிறப்பு. அதே சமயத்தில் சத்துரு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது, அதிகார யோகம். இந்த மாதிரியான சிறப்புக்கு மேல் சிறப்புகள் இருக்கிறதுனால பொறுப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால வாகன பொம்மைகள் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேனுபுரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XW. கர்ஜனையும் கௌரவமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பந்தமும் சொந்தமும் பாசம் காட்டக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் குடும்ப உறவுகளில் இருந்த இணக்கமற்ற சூழ்நிலை, அதாவது இணக்கமற்ற சூழ்நிலைகள் விலகி இணக்கமான ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உப்பு மற்றும் புளி வகைகளை தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமச்சந்திர பெருமாள். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HC. தோற்றத்தாலேயே மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவான் அமர்ந்து லாபஸ்தானாதிபதி ஆட்சி பெற்ற குரு பகவானோடு இணைஞ்சு இருக்கிறதுனால எடுத்த காரியம் அனைத்திலுமே தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். இன்றைக்கு நாள் முழுவதும் சேரக்கூடிய செல்வங்களும் புகழும் நேர்மையான வகையில் நேர்த்தியான வகையில் கீர்த்தியான வகையில் சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கை வரமுறையோடு கையாள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாண்டுரங்கர். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HO. சமூக சேவையில் ஈடுபாடு நிறைந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் அதாவது தூக்கமே இல்லாமல் ஏக்கப்பட்ட பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்த ஒரு சில பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் ஆதாயத்தோடு அலைபேசி வழியாக நல்ல செய்தி வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் வீரத்வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ரேணுகாம்பாள். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BU. ஓம் யமினே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் யமினே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.